ஃப்ரெண்ட்ஸ், ஐசிசி பேங்க்கில் தான் வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 18,000 மேற்பட்ட காலியிடங்கள் வந்து இருக்குது. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 25,000 மேலேயும் உங்களுக்கான சேலரியுமே வந்துடும். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு பீப்புள்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் கேரியர் சைட் பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் கேரியர் பேஜஸ். உங்களுக்கு வந்து ஐசிசி பேங்கோட அஃபீஷியல் கேரியர் பேஜ் வந்து உங்களுக்கு இது தான். இதில் வந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் ப்ரோக்ராமர் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து, ஸோ பிஸ்னஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஐசிசி பேங்க்கில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கீவேர்டு போட்டு ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் கரண்ட் ஓப்பனிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கீவேர்ட் போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் வைஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி உங்கள் லொக்கேஷன் வந்து ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் வைஸ் நீங்கள் வந்து ஃபில்டரைஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் எந்தெந்த டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கேட்டகரி, ப்ராடக்ட் மேனேஜர் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் மேனேஜரே வந்து பாருங்கள் டெக்னாலஜி கேட்டகரி, ஸோ ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ராஸ் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. இதில் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணாலும் அதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 0 to 6 years கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் 0 years இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் 6 years இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 6 வந்து, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 to 18 கொடுக்குறது வந்து 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக, அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு கேட்டகரிக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் டெக்னாலஜின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் நீ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாபுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஸோ அந்த ஜாப் எந்த மாதிரி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் என்ன எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனுமே இதில் வந்து இருக்க பாருங்கள். எம்பிஏ வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாருங்கள் கீழே வந்து அப்ளை ஹியர்ன்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த வெப்சைட்டில் அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து சைன் அப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் சைன் அப்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதான் அதுக்கான ப்ரொசீஜர். இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.